இலங்கையின் இந்த நிலைமைக்கு நாங்கள் காரணம் கிடையாது, விளக்கும் சீனா. இலங்கையில் தற்போது நிலவும் பொருளாதார நெருக்கடிக்கு நாங்கள் காரணம் இல்லை என சீனா தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இலங்கை இதுவரை கண்டிராத பொருளாதார நெருக்கடியில் சிக்கித் தவித்து வருகின்றது. அந்நிய செலவாணி பற்றாக்குறையால் அத்தியாவசிய பொருட்களை கூட இறக்குமதி செய்ய முடியாமல் தத்தளித்து வருகின்றது. பெட்ரோல் டீசல் பற்றாக்குறையால் அங்குள்ள மக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். அத்தியாவசிய மருந்துகள் கூட இல்லாமல் அவல நிலைக்கு இலங்கை பொருளாதாரம் சென்றுள்ளது. வெளிநாடுகளிடம் வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியாமல் திவால் நிலையை அறிவித்த இலங்கை கடும் நிதி நெருக்கடியில் தள்ளாடுகின்றது. இத்தகைய இக்கட்டான சூழலில் இலங்கைக்கு அதன் அண்டை நாடான இந்தியா கடனுதவி அளித்துள்ளது. 700 மில்லியன் டாலர் கடனுதவி திட்டத்தை அளித்த இந்தியா அதன் அடிப்படையில் எரிபொருள் உட்பட அத்தியாவசிய பொருட்களை இறக்குமதி செய்ய இலங்கைக்கு உதவியது. ஆனால் இலங்கையில் பெருமளவு முதலீடு செய்திருக்கும் சீனா எதிர்பார்த்த அளவுக்கு உதவவில்லை. ஏனெனில் இலங்கை நாட்சி அதிகாரத்தில் இருந்த ராஜபக்ச சகோதரர்கள் சீனா முதலீடுகளுக்கு கதவை திறந்துவிட்டனர். குறிப்பாக அம்பாந்தோட்டை துறைமுகத்தை 99 ஆண்டுகளுக்கு இலங்கை சீனாவுக்கு குத்தகைக்கு கொடுத்தது. இலங்கையின் இந்த செயல் இந்தியாவுக்கு கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. இப்படி பல திட்டங்களை சீன நிறுவனங்களுக்கு வாரி வழங்கியது. அதேபோல் சீனாவும் அதிக வட்டிக்கு கடன் அளித்து இலங்கையை நிதி நெருக்கடியில் தள்ளிவிட்டதாக அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் விமர்சிக்கின்றன. இலங்கையின் மொத்த கடனில் 10% அளவுக்கு சீனாவின் கடன்கள் உள்ள நிலையில் கடனுக்கு சலுகை அளிக்க சீனா மறுத்துவிட்டதாகவும் செய்திகள் வெளியாகின. இந்த சூழலில் இன்று அமெரிக்க அதிகாரி சமந்தா பவர் டெல்லியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளிக்கையில், சீனா இலங்கைக்கு அதிக வட்டியில் கடன் வழங்கி இலங்கையை கடன் விலையில் சிக்க வைத்துள்ளதாகவும், 2000 ஆண்டின் மத்தியிலிருந்து இலங்கைக்கு சீனா கடன் வழங்குவதில் முன்னணியில் இருப்பதாகவும் விமர்சித்திருந்தார். இந்த நிலையில் செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட சீன வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளரிடம் இது குறித்து கேட்கப்பட்டது. இதற்கு பதிலளித்த லிஜியாய், சீனா இந்தியா இடையேயான உதர்த்த ஒத்துழைப்பானது அறிவியல் பூர்வமான திட்டமிடுதலுடன் இலங்கையில் முன்னெடுக்கப்பட்டது. சீனா இலங்கைக்கு குறைந்த வட்டியில் நீண்டகால கடன்களையே வழங்கியது. இலங்கையின் உட்கட்டமைப்பையும் வாழ்க்கை தரத்தையும் மேம்படுத்த இது முக்கிய பங்கு வகித்தது. அமெரிக்கா திடீரென வட்டி விகிதங்களை உயர்த்தியதால் உலக பொருளாதாரம் மற்றும் நிதி சந்தைகள் கடும் பாதிப்புக்கு உள்ளாகின. அமெரிக்காவின் தன்னிச்சையான பல நடவடிக்கைகளும் தொழில்துறை விநியோக சங்கிலியை பாதித்தது. இதனால் எரிசக்தி துறை, உணவுப் பொருட்கள் மற்றும் பிற பொருட்களின் விலையும் மோசமான அளவில் அதிகரித்தது என அவர் விளக்கமளித்துள்ளார்.